Hi friends, welcome to my channel Rasathi Samayal and Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு drink தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் பிசின்ல தான் இன்னைக்கு நம்ம ஒரு milk செய்ய போறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா red color subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற notification bell லையும் click பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்திருக்கோம். தண்ணி சூடானதும் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு பால் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஆல்ரெடி பாதாம் பிசின நைட் தண்ணியில ஊற வச்சிருந்தேன். இப்போ அது காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நைட் ஃபுல் நைட் ஊற வைக்க வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா பாதாம் பிசின் எடுத்து மிக்ஸில ரெண்டு சுத்து சுத்துனீங்கனா தூள் தூள் ஆயிடும். அத நீங்க ஒரு சுடு தண்ணில சேர்த்து ஊற வச்சீங்கனா உங்களுக்கு 10 நிமிஷத்துல பாதாம் பிசின் ரெடி ஆயிடும். நான் பாத்தீங்கனா ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். இப்போ நம்ம இத பால்ல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப் பால் அப்படினா 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இல்லனா நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 2 3 தடவை இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல வந்து கொதிச்சு வரணும். பாலும் பாத்தீங்கன்னா பாலும் பாதாம் பிசினும் நல்ல ஒன்னோட ஒன்னு சேரணும். அப்பதான் பாத்தீங்கன்னா பாலோட டேஸ்ட் எல்லாம் பாதாம் பிசினுக்குள்ள இறங்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு 2 நிமிஷம் இது நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேக்கறதா இருந்தா பாலை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லேன்னா பாத்தீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். பால் கூட நம்ம சக்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்காக நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொதி வந்தா பரவாயில்லை. நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சாலும் பாத்தீங்கன்னா பால் வந்து திரிஞ்சிடும். அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான ஹெல்தியான பாதாம் பிசின் மில்க் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.